தாரா கோபின்ற வியூவர்ஸ் கேட்டிருக்கீங்க, பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணால் வண்டி என்னாகும்னு. பிரேக்கை வந்து ரன்னிங்கில் தான் நீங்கள் ஃபெதர் டச் பண்ணி தான் வண்டியை நிப்பாட்டணும். வண்டி ஹை ஸ்பீடில் போகும்போது பிரேக்கை மட்டும் டச் பண்ணால் வண்டி ஒரு சைடு ஸ்கிட் ஆகிடும். ஸோ அது உங்களோட ஃபஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட் க்வெஸ்சன், நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஆஃப் கிளச்சும் ஆஃப் பிரேக்கும் அப்ளை பண்ணி எப்படி மூவ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஆஃப் கிளச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா வண்டி மூவ் ஆகும். ஆஃப் கிளச் பண்ணிவிட்டு வண்டியை பிரேக்கையும் சேர்த்து அப்ளை பண்ணால் தான் வண்டி நிற்கும். அடுத்து வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்த பின்னாடி உடனே காலை வைக்கணுமான்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. ஆக்சிலேட்டரு காலில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உடனே ஆக்சிலேட்டர்லேருந்து வைக்கணும், கால் வச்சு தான் ஆகணும், ஏன்னா வண்டி ஸ்லோவாகும். இப்போ 40 போகிறோம், 50 போகிறோம், 50 காலை எடுத்த உடனே 50 வரும், இல்லை 40 30 வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த ஸ்பீடு வேரியேஷனை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸ்பீடை வந்து ஹைவேயில் போகும்போது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும்னா, ஒன்று பிரேக்கில் கண்ட்ரோல் பண்ணி பண்ணலாம், அடுத்தது ஆக்சிலேட்டர்லேயும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணுன்றதுக்காக ஆர்பிஎம்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். காரை வந்து ஆர்பிஎம் மீட்ரு உங்கள் காரில் இருந்ததுன்னா அதில் 1000, 2000, 2500 அந்த மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம்ல தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆக்சிலேட்டரில் வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும். கான்ஸ்டன்ட் ஸ்பீடு நின்றுக்கிட்டு இருக்க வண்டியில் நியூட்ரலில் போட்டு ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணி ஆக்சிலேட்டரை மட்டும் பெடல் பண்ணி பண்ணுறது ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன் நான், அது பாருங்கள். தாரா கோபி, வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன்.